வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலாமா, இதெல்லாம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். அப்புறம் அந்த கேள்விகளுக்கு சம்டைம்ஸ் பதில் கிடைக்கும், சம்டைம்ஸ் பதில் கிடைக்காமலே இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். என் தம்பிக்கு கூட நான் அந்த சொல்யூஷன் வந்து சஜஸ்ட் பண்ணதோ வீடியோ எடுக்கிறானே இந்த பையனுக்கு கூட, நம்ம இந்த பிசினஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எடுத்தா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி பல டவுட்ஸ் அவருக்கு இருக்கிற அந்த சமயத்துல அவனும் இத வந்து நான் சொல்றத கேட்டு ஃபாலோ பண்ணி அதுல வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. நம்ம பிறக்கும் போது நம்மளோட ஸ்டார்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்கோ அந்தந்த ஸ்டார்ஸ்க்கு ஒரு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும், அதுக்கேத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போகும் அப்படின்றதுல அதுல வந்து இருக்கு, அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் வந்து பல விஷயங்கள் பண்ணிருக்கேன். அது தனி பக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்ட்ரோ டாக்ல இருக்கிற சங்கீதா மேம் கிட்ட ஜஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட டைம் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்பிச்சு விட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், நடந்தது என்ன, நடந்துட்டு இருக்கிறது என்ன, நடக்க போறது என்ன அப்படின்றது எனக்கு வந்து அழகா என்னோட மைண்டுக்கு புரியுற மாதிரி அழகா சொல்லிட்டாங்களா, ஓகே அப்ப இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், இதெல்லாம் நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ பிரச்சனையே கிடையாது, இது எனக்கான சொல்யூஷன். நீங்க என்ன பண்ணுவோம்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆப்போட லிங்க் இருக்கும், இந்த ஆப் உடனடியா டவுன்லோட் பண்ணுங்க. என்னோட லிங்க் மூலமா போயிட்டீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாட் வந்து ஃப்ரீ சாட். ஸோ எதுக்கும் பே பண்ண தேவையில்ல, தப்புன்னு போய் அதை பண்ணிடுங்க. பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிங்க. ஓகே டன். அண்ட் இப்போ எனக்கு என்னன்னா ஒரு ரெண்டு ஜீவன்கள் வந்து வரப்போறாங்க, கொஞ்சம் டார்ச்சர் இருக்கு போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ, வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ. ஹலோ, ஹாய், என்ன பண்றீங்க? என் வீட்டுக்கு இங்க வரும்போதெல்லாம் நீ வந்து டீ போட்டு கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்க, இன்னைக்கு உண்மையாவே நான் உனக்கு டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம். இஞ்சி இருக்கு, பூண்டு இருக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு, பிரியாணி மசாலா இருக்கு, ஜஸ்ட் ரைஸ் போட்டீங்கன்னா பிரியாணி ஆயிடும். ஆனா ஜஸ்ட் ரைஸ் போடாம உங்களுக்கு நான் டீ பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிக்க, இது கொஞ்சம் பொங்காம யாராவது பாத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்துடுறேன். I love you. போய் தம்பி வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கா, பட் இந்த வீட்டுல என்னெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பாருங்க. ஹலோ, அப்துதேவி, அப்துதேவி, பெரிய சமையல் பண்ணவங்க வீட்ல மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். ஏய், அது எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு, நீ தான ஓபன் பண்ணி கொடுத்தீங்க நீங்க எல்லாம். அப்படியே ஓகே ஓகே, என் கையால நான் உனக்கு போட்டுருக்கேன். வீரோட பல்ல குடிச்சிருக்க கண்டிப்பா கிரியாளா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. நல்லா இருக்கா? பாரு, குடிச்சு எப்படி ஊதுனா உப்புன்னு ஊதுனா
ஈஜி சும்மா டிராமா பண்ணாத குடி, நல்லா தானே இருக்க. வந்து இப்ப நான் என்ன உங்க கிட்ட சொல்றது? பாவி நல்லா இருக்கடா. நேத்துக்கு ஒரு நண்பனை மீட் பண்றேன், இன்னைக்கு என்னோட இன்னும் ரெண்டு நண்பர்களை மீட் பண்றேன். லவ்ன்றது வந்து சும்மா வராது, இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு நினைச்சா மொத்தமா கூட்டமாவே என்ன வெளியில அனுப்புற மாதிரி ஒரு சதியை செய்து என்ன இப்படி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி நான் ஏதோ கிளீனிங் பண்றேன் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒண்ணு பண்ணா இது கிளீனிங்கா தூ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமான கிளீனிங் ரூம் நான் இப்படி பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு இன்னும் ஒரு ரூம் இருக்குங்க, இது வந்து கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு வச்சிருக்கேன். கெஸ்ட் பெட்ரூமில் வந்து எந்த கெஸ்ட்டுமே நுழையாத மாதிரி இந்த ரூம் இருந்தது. ஆனால் இந்த கெஸ்ட் பெட்ரூமுக்கு ஒரு ரெண்டு பேர் பிளான் போடுறது வந்து எனக்கு இப்போ புரியுது. அந்த ரெண்டு பேர் யாரும் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். ஒரு கப் டீ தாங்க கொடுத்தேன், ரெண்டு ஃபுல்லாக அடித்த மாதிரி ஒரு கப் டீ தாங்க கொடுத்தேன், ரெண்டு ஃபுல் பாட்டில் பால் குடித்த மாதிரியே ரெண்டு பேரும் இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க எனக்கு தெரில, நீங்கள் என்ன நினச்சிங்க தங்கலாம் அவ்வளவு இடம் இருக்கு அப்படின்றது எனக்கு இவங்கதான் புரிய வச்சிருக்காங்க. அந்த நாலு பேர் தங்கணும்னா ஒரு 40 பேருக்கான சாமான் வந்து வெளியே போகணும் அப்படின்றது இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. வெரி குட், எல்லாத்தையும் வெளியே தள்ளுறோம். குப்பை கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா குப்பை தொட்டில தூங்கிட்டு இருக்கேன் இல்லையா? She is telling I am sleeping in the குப்பை தொட்டி because it's a குப்பை தொட்டி. But the குப்பை தொட்டி is cleared. இது வெறும் வந்து 10% clearance. என்ன இது? 10%. இன்னும் few days-ல மொத்தமா 100% clear பண்ணி எண்ணியும் இதுல இருந்து clear பண்ணி இவங்க ரெண்டு பேரும் எங்க தங்க வர போறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இரும்பு சாமா இருக்குங்க, நான் தங்கலைங்க அங்க. ஒரு 500 எறும்பு அதுல தங்கி இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நான் படுத்து தூங்கி இருக்கேன். அதனால ஒரு 40-50 டெத் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் என் வீட்டில் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அமீர் பாவனி கிளீனிங் சர்வீஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளீஸ் அவங்களோட அந்த புது பிஸ்னஸை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எனி டைம் எனி திங் ஜஸ்ட் 2 hours கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் வீடு அப்படி இருந்த வீடை இப்படி மாற்றிடுவாங்க. என்ன அவங்க ரெண்டு பேரும் தான் அதில் வந்து தங்குவோம். அழகாக இது எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதை இந்த இடத்துல வச்சுட்டு மணி 4 ஆகும்போது 4.5 மணிக்கு 3:30 வந்து பிஏ வேணாம் அப்படின்னு சொல்றேன். இதுதான் என்னோட பிளான். பிளான் சக்சஸ். ஓகே பாய் வரட்டா மாமே.